ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறோம் ஷீர் குருமா. இப்போ வந்து ஷீர் குருமா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேமியா வந்து நெய் விட்டு நம்ம வறுத்துக்கிடணும். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நெய்யிலே தான் வறுக்கணும். இங்கே பாருங்கள், நெய் வந்து நல்லா சூடேறிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். அப்படின்னா தான் அதனோடய கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நெய்யிலே வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரை நம்ம இப்போ வறுத்துக்கிடலாம். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வியூஸ், இந்த சேமியா வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூஸ், இப்போ மறுபடியும் அதே பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பேரிச்சம்பழத்தை இந்த வாக்கில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதுக்கு வந்து கண்டிப்பாக பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து நெய்யில் வறுத்துட்டு போடும்போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இதை வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் வந்து இதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 கப் பாதாம் பருப்பு. இது வந்து கொஞ்சம் வந்து பொன்னிடமாக ஆகிற வரை நம்ம வறுத்துக்கிடலாம். லேசாக அந்த வாசம் வரணும், வறுபட்ட வாசம் வரணும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எல்லா நட்ஸுகளும் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், இது வறுத்த உடனே அந்த வாசம் நல்லா வருது. இப்போ இந்த பாதாம் பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 கப் முந்திரி பருப்பு. இப்போ இதையும் வந்து போட்டு கொஞ்சம் வந்து நேரம் மாறக்கூடிய அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கிடணும். இந்த நெய்யிலே போட்டு இதையும் நம்ம வறுத்துக்கிடலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கப் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா நெய்யில் வறுத்து போடும்போது நான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணுதேன். நீங்கள் வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தேவையான பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நெய்யில் நல்லா வறுபட்டுட்டு, இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் ஜஸ்ட்டு லேசாக இதில் வந்து வறுபட்டால் போதும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யூஸ் மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் உலர்ந்த திராட்சையை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த நெய்யிலே வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் வந்து ஒரு 5 ஏலக்காயை வந்து தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கடைசியாக போடுறத விட இப்படி நெய்யில் வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஏலக்காய் வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் வந்து கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா பலூன் ஷேப்புக்கு வரணும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். உலர்ந்த திராட்சையெல்லாம் நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணி மறுபடியும் அதே பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நெய் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரெல்லாம் இதில் அப்படியே இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பால் பொங்குற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து பால் கொதிச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வறுத்து வச்ச சேமியாவை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் சேமியா வேகிறதுக்கு. இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். வியூஸ், இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 200 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
இப்போ இது வந்து ஜஸ்ட் நல்லா உருகட்டும். பாருங்க வியூஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வறுத்து வச்ச பேரிச்சம்பழத்தை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்க வியூஸ், இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து வறுத்து வச்ச இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து ஏலக்காயும் இருக்குது, அதனால் இது அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது வந்து ஸ்டவ்லேயே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த வியூஸ் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் நம்மளுடைய இந்த ஷீர் குருமா ரெடி. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய பக்ரீத் ஸ்பெஷல் ஷீர் குருமா ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.